அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயண தொடரில் பாலகாண்டத்தின் மிதிலை காட்சி படலத்தின் தொடர்ச்சியாக 25வது பாடல் முதல் 38வது பாடல் வரை உள்ள பகுதிகளை கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். அவற்றுள் 25, 30, 34, 35, 36, 37, 38 ஆகிய 7 பாடல்களையும் விளக்கத்தோடு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். ஆக சென்ற பதிவிலே சீதை கன்னிமாடத்திலே நின்றாள் என்ற செய்தியை சொன்னார் கம்பர். அப்படி சொன்னவர் பொன்னின் ஜோதி போதின் நாற்றம் பொலிவே போல் தென்னுன் தேனில் தீஞ்சுவை செஞ்சொல் கவி இன்பம் என்றெல்லாம் வர்ணித்தார் என்று பார்த்தோம். அப்படி கவிக்கூற்றாக வர்ணித்த அவர் மேலும் சீதையை பற்றிய ஒரு வர்ணனையை கொடுக்கின்றார். அந்த வர்ணனையை கண்டு ஒவ்வொரு செய்தியாக பார்த்து நாம் மகிழ்வோம். 25வது பாடல். உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சிக்கரம் வைக்கும் கமையாள் மேனி கண்டவர் காட்சி கரைகாண இமயானாட்டம் பெற்றிலம் என்றார். இருகண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவர் எல்லாம் என்று சொல்லுகிறார். ஆக உமையாள் ஒக்கும் மங்கையர் என்றால் பார்வதி தேவி போன்ற சிறப்புடைய பல பெண்களும் உச்சிக்கரம் வைக்கும் தங்கள் தலைகள் மேலே கைகளை வைத்து கூப்பி அந்த சீதா பிராட்டியை வணங்குவதற்குரிய பண்புடையவளாக அவள் திகழ்கிறாள். ஆக உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சிக்கரம் வைக்கும் ஆக தலைக்கு மேலே கைகளை குவித்து வணங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சிறப்பானவளாக சீதை திகழ்கிறாள். அடுத்து கமையாள் என்றால் பொறுமை முதலிய நற்குணங்களை உடையவள். கமை என்றால் பொறுமை என்று பொருள். ஆக பொறுமை முதலிய நற்குணங்களை அவள் பெற்றிருப்பதனாலே மேனி கண்டவர் காட்சி கரைகாண இமயானாட்டம் பெற்றிலம் என்றார். ஆக அவளுடைய திருமேனி அழகை கண்டவர்கள் இந்த மண்ணுலகத்திலே இருக்கின்ற யாராலும் இந்த அழகினுடைய எல்லையை நாம் காண்பதற்கு கண் இமைக்காத ஒரு விழியை பெறவில்லையே என்று வருந்தினார்களாம். ஆக சீதையினுடைய அழகை காண வேண்டுமென்றால் அந்த புருவங்கள் ஒன்றை ஒன்று மூடக்கூடாது. ஆக புருவங்கள் மூடுவதனாலே அந்த நொடிப்பொழுதிலே அவளை காண்கின்ற அழகை நாம் இழந்து விடுகிறோமே, ஆக இமையான அட்டம் நாம் பெற்றிலோமே என்று அவர்கள் வருந்தினார்களாம். அவ்வளவு பேரழகுடையவளாக சீதை திகழ்ந்தாளாம். சரி, இந்த மண்ணுலகத்தவர் அப்படி என்றால் விண்ணுலகத்தவர் இயற்கையாகவே இமயானாட்டம் பெற்றவர்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்களாம், இருகண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவர் எல்லாம். ஆக தேவலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவள் அழகை பார்ப்பதற்கு நமக்கு இரண்டு கண்கள் போதாது என்று சொன்னார்களாம். அத்தகைய அழகுடையவளாக சீதை திகழ்ந்தாள் என்று 25வது பாடலிலே வர்ணிக்கின்றார் கம்பர். அடுத்து 30வது பாடலுக்கு நாம் சென்று விடலாம். ஏனென்றால் வரிசையாக அந்த அழகை 10 பாடல்களே வர்ணிக்கின்றார். நாம் 10 பாடல்களையும் சொல்லாமல் சில இன்றியமையாத பாடல்களை மட்டும் சொல்லி நாம் செல்லலாம் என்று கருதுகின்றேன். ஆக 30வது பாடலிலே தன் நேரில்லா மங்கையர் செங்கை தளிர்மானே அன்னே தேனே ஆரமிருதே என்று அடி போற்றி முன்னே முன்னே மொய்மலர் தூவி முறைசார பொன்னே சூழும் பூவின் ஒதுங்கி பொலிகின்றாள் என்று சொல்லுகிறார். தம்நேர் இல்லா மங்கையர் என்றால் அழகிலே தமக்கு உவமை சொல்ல முடியாத அளவுக்கு கட்டழகுடைய தோழிமார் பலர். ஆக ஏனென்றால் அங்கே அன்னம் ஆடுகின்ற முண்டிலே பல தோழிமாரோடுதான் கன்னிமாடத்திலே சீதை நின்றாள் என்று பார்த்தோம் அல்லவா. ஆக தனக்கு உவமை இல்லாத கட்டழகுடைய தோழிமார் பலர் என்ன சொல்லுகிறார்களாம், செங்கை தளிர்மானே
சிவந்த தடிர் போன்ற கைகளை உடைய மான் போன்றவளே, அன்னே என்றால் தாயே, தேனே இனிப்பதிலே தேன் போன்றவளே, ஆரமிருதே பெறுவதற்கரிய அமிழ்தம் போன்றவளே என்று அவளை அழைத்து, என்று அவளை விழித்து அடி போற்றி மெத்தென்று இருப்பதாலே அவள் பாதங்களை பேணி முன்னே முன்னே மொய்மலர் தூவி அவள் சென்று நடக்கின்ற இடங்களெல்லாம் முன்னே இருந்து கொண்டு மலர்கள் தூவிக்கொண்டு அந்த தோழிமார்கள் செல்கிறார்களாம். காரணம், அவளுடைய பாதம் நொந்துவிடக்கூடாது என்று. ஆக இங்கே வள்ளுவர் நினைவுக்கு வருகிறார், அதாவது அனிச்ச மலரும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட பாதமுடையவள் இந்த சீதை. ஆகையினாலே அவள் கால் தரையிலே படக்கூடாது என்பதற்காக தோழிமாரெல்லாம் மலர் சொரிந்து கொண்டே வரிசையாக செல்கிறார்களாம். ஆக முறைசார என்றால் முறைமையாக நிரம்பி நிற்க அம்மலர்களின் மேலே பொன்னே சூழும் பூவின் மகரந்தப்புடி நிரம்பியுள்ள தூவிய அந்த பூவிலே ஒதுங்கி நடந்து பொலிகின்றாள். அப்படி நடந்து செல்கிறாளாம் சீதை. அதைத்தான் இங்கே கம்பர் வர்ணிக்கிறார். தன்னேர் இல்லா மங்கையர் செங்கை தளிர்மானே, அன்னே தேனே ஆரமருதே என்றடி போற்றி முன்னே முன்னே மொய்மலர் தூவி முறைசார பொன்னே சூழும் பூவின் ஒதுங்கி பொலிகின்றாள். ஆக அந்த சந்தத்தையும் நாம் ரசிக்க வேண்டும். அடுத்து 34வது பாடலிலே சீதையை பற்றிய ஒரு வர்ணனை தருகிறார். அந்த பாடலையும் காண்போம். அதாவது அந்த சீதை பல்வேறு அணிகலன்களை அணிந்திருக்கிறாள். அந்த அணிகலன்களை அவள் அணிந்து கொள்வதனாலே அந்த அணிகலன்களுக்குத்தான் அழகே தவிர இவளுக்கு அதனால் பெருமை இல்லையாம். எவ்வளவு அழகு பாருங்கள். இழைகளும் குழைகளும் என்ன, முன்னமே மழைபொறும் கண்ணினை மடந்தை மாறோடும் பழகிய எனினும் இப்பாவை தோன்றலால் அழகு எனும் மடியும் ஓர் அழகு பெற்றவே என்று சொல்லுகிறார். ஆக இதெல்லாம் கம்பனுடைய அற்புதமான கற்பனை. குழைகள் என்று சொன்னால் காதிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த சிற்றணிகளும், இழைகள் என்று சொன்னால் கழுத்திலே அணிந்திருக்கின்ற ஆரம் போன்ற பேரணிகலன்களும். ஆக காதிலே அணியக்கூடிய அணிகலன்களெல்லாம் சிறியதாக இருக்கும், அடுத்து கழுத்திலே அணிவதெல்லாம் பெரிதாக இருக்கும். அப்படி சிற்றணிகலன்களும் பேரணிகலன்களும் என்று, அதாவது அப்படி சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே இருக்கின்ற அணிகலன்கள் முன்னமே இந்த பிராட்டி அவதரிப்பதற்கு முன்னமே, அதாவது சீதை பிறப்பதற்கு முன்னாலேயே மழை பொறும் கண் இணை மடந்தமாரோடும் பழகியனும் குளிர்ச்சியால் மழையை ஒத்த இரண்டு கண்களை உடைய பல அழகிய பெண்களோடு பழகி இருந்தவை ஆயினும் என்றால், பல பெண்கள் காதிலே குழை அணிந்திருக்கிறார்கள், கழுத்திலே நகை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த தன்மையை விட இப்பொழுது இந்த அணிகலன்களுக்கு என்ன பெருமை என்றால், இப்பாவை தோன்றலால் இந்த சீதா பிராட்டி அவதரித்ததனாலே அழகு எனும் அணியும் ஓர் அழகு பெற்ற பிறர்க்கு அழகை தருவன என்று சொல்லக்கூடிய அந்த அணிகலன்களும் தாம் அழகை புதுமையாக பெற்றன என்று சொல்லுகிறார். ஆக மற்றவர்களுக்கெல்லாம் ஆபரணங்கள் அணிந்தால் மட்டும்தான் அழகு இருக்கும், ஆனால் இவளுக்கோ அவள் அணிவதனாலே அந்த ஆபரணங்கள் அழகு பெற்று திகழ்கின்றன என்று சொல்லுகிறார். ஆக இழைகளும் குழைகளும் என்ன, முன்னமே மழை பெறும் கண்ணினை மடந்தை மாறோடும் பழகியெனினும் இப்பாவை தோன்றலால் அழகனும் அணியுமோர் அழகு பெற்றவே என்று சொல்லி அந்த சீதையினுடைய அழகை வர்ணிக்கின்ற கம்பர் 35வது பாடலிலே ராமபிரானும் சீதாதேவியும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொண்டமையை சொல்லுகிறார். ஆக இந்த பாடலை சொல்லாத மேடைகள் இருக்காது. கம்பராமாயணத்தை யார் சொன்னாலும் இந்த பாடலை விட்டுவிட்டு அவர்கள் சொல்வதே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இந்த 35வது பாடல். என்னரு நலத்தினால் இணையள் நின்றுழி கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். எண்ணரும் நலத்தினாள்,
ஆக மனதிலே நினைப்பதற்கும் அருமையான அழகுடைய அந்த சீதா பிராட்டி இணையள் நின்றுழி கன்னிமாடத்திலே இத்தகைய பேரழகோடு நின்ற பொழுது ஆக கண்ணோடு கண் இணை கவ்வி ஆக ராமன் மேலே பார்த்தான் சீதை கீழே பார்த்தாள். அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய சீதையினுடைய அவளுடைய கண்களும் ராமனுடைய கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வியது என்று சொல்லுகிறார். கண்ணோடு கண்ணினை கவ்வி, ஒருவர் கண் இணையோடு மற்றொருவர் கண் இணை பற்றி. ஆக ஒருவர் கண் இணை என்று சொன்னால் ராமனுடைய கண்களும் சீதையினுடைய கண்களும் அங்கே சந்தித்து கொண்டன. அப்படி சந்தித்து கொண்டது எப்படி இருக்கிறதா, ஒன்றை ஒன்று உண்ணவும், ஆக ஒன்றை ஒன்று கவர்ந்து அனுபவிக்கிறதாம். ஆகையினாலே தான் வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவான், கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று சொல்லுவான். ஆகையினாலே சீதையின் கண்கள் இரண்டும் அடுத்து ராமனுடைய கண்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டு நிற்க உணர்வும் இருவருடைய அறிவும் நிலைபெறாது என்றால் தத்தம் இடங்களிலே நிலைபெற்றிராமல் ஒன்றிட ஒன்றை ஒன்று கூடி ஒற்றுமைப்பட என்றால் சீதையினுடைய கண்கள் இங்கே வந்ததனாலே அவள் அறிவு இங்கே ராமனிடத்து வந்துவிட்டது, ராமனுடைய கண்கள் அங்கே சென்றதனாலே இவன் அறிவு அங்கே சென்று விட்டது, ஆக உணர்வு வயப்பட்டார்கள் இருவரும் என்பதை அண்ணலும் நோக்கினான் என்று சொன்னால் ராமனும் பிராட்டியை பார்த்தான் என்று சொல்லுகிறார். இதிலேயும் ஒரு நுட்பம் இருக்கிறது. ஆக சீதை அன்னமாடுகின்ற முண்டிலே நின்று மாடத்திலே கன்னி மாடத்திலே நின்று வெளியே அவர் இயல்பாக எட்டி பார்ப்பது இயற்கை. ஆனால் அந்த சாயல் கீழே கண்டதாலோ என்னவோ முதலிலே எப்பொழுதுமே பெண்ணை விட ஆணுக்குத்தான் அந்த பெண்ணழகை நுகரத் தோன்றும் என்று சொல்லக்கூடிய உலகியலை இங்கே கம்பன் வடித்து காட்டுகிறான். ஆக முதலில் பார்த்தவர் யாரென்றால் அண்ணல், அதாவது ராமன். ஆக அண்ணலும் நோக்கினான். அப்ப அண்ணலும் நோக்கினான் அந்த உண்மை என்பது என்ன என்று சொன்னால் மிக உயர்வான சிறப்பை தெரிவிக்கின்ற உண்மை. ஏன் என்று சொன்னால் இவ்வளவு காலமும் அவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள், அதாவது லக்குமியாகவும் திருமாலாகவும் பார்க்கடலிலே இருந்தவர்கள், அங்கே இருந்து பிரிந்து இங்கே ராமனாக வந்திருக்கிறான், அங்கே இருந்து பிரிந்து இங்கே சீதையாக வந்திருக்கிறாள். ஆகையினாலே அண்ணலும் அந்த பழைய நினைவோடு நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஆக லக்குமியின் அம்சமாக இருக்கின்ற சீதையும் பார்த்தாள் என்று சொல்லி இங்கே மிக அருமையான ஒரு பாடலை கவிக்கூற்றாக கம்பர் வடித்திருக்கின்றார். அடுத்த பாடல்களையும் நாம் வரிசையாக கண்டு இப்பதிவை நிறைவு செய்வோம். 36வது பாடல். நோக்கிய நோக்கெனும் நுதிகொள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோளின் அழுந்தன விக்கிய கனைகழல் வீரன் செங்கனும் தாக்கணங்கு அணையவள் தனத்தில் தைத்தவே. ஆக இருவரும் நோக்கிய நோக்கை என்ன அருமையாக இங்கே வடித்திருக்கிறான் கம்பன் என்று பாருங்கள். நோக்கிய நோக்கு என்று சொல்லுகிறார். அவ்வாறு சீதா பிராட்டி பார்த்த பார்வை எப்படியா நுதிகொள் வேல் இணை என்று சொன்னார். ஆக கூர்மை கொண்ட இரண்டு வேலாயுதங்கள் ஆக்கிய மதுகையான் தோளின் ஆழ்ந்தன, வளர்ந்த வலிமை உடைய ராமனுடைய இரண்டு தோள்களிலும் சென்று அழுந்தின என்று சொல்லுகிறார். ஆக சீதா புராட்டியினுடைய கண்கள் இரண்டும் வேல் போன்று இருந்தன. இந்த வேல் எங்கே போய் தைத்தன என்றால் ராமனுடைய தோள்களை தைத்தன என்று சொல்லுகிறார். அதாவது பெண்களை பொறுத்தளவிலே கண் அழகை வர்ணிப்பது உண்டு, அடுத்து கண்ணை பெயராக கொண்டும் அமைப்பார்கள். கண்ணகி என்று கண்ணை கொண்டு பெயர் அமைப்பது, ந கண்ணையார் என்று சொல்வது உண்டு. இப்படி அந்த கண் அழகு என்பது பெண்களுக்கு ஒரு அருமையான ஒரு லட்சணம், ஒரு அழகு.
ஆகையினாலேதான் எப்பொழுதும் பெண்களை வர்ணிக்கும் பொழுது கண்ணை வர்ணிப்பது வழக்கம். ஆகையினாலே அவள் கண் இப்பொழுது எப்படி இருக்கிறது? வேல் போன்ற கண். அந்த வேல் போன்ற கண் என்ன செய்தது? அந்த ராமனுடைய தோள்களை போய் தைத்தன என்கிறார். ஏனென்றால் ஆண்களுக்கு அழகு தோள், ஆகையினாலே தோள்களிலே சென்று தைத்தன. நோக்கிய நோக்கனும் நுதிகொள் வேல்யினை ஆக்கிய மதுகையான். மதுகை என்றால் வலிமை என்று பொருள். தோளின் ஆழ்ந்தன, ஆக ஆழமாக சென்று அவள் கண்கள் பதிந்தன என்றால் அவளுடைய எண்ணத்திலே ராமனுடைய அழகு அவள் கண்கள் வழியாக அங்கே ஊடுருவி உள்ளே பாய்கிறது என்பதை மிக அருமையாக ஒரு படக்காட்சி போல கம்பன் காட்டுகிறான். நொக்கிய நொக்கனும் நுதிகொள் வேலியினை ஆக்கிய மதுகையான் தோளின் ஆழ்ந்தன. வீக்கிய கனைகழல் வீரன் செங்கனும். ஆக வீரக்கழல் அணிந்த அந்த ராமனாகிய வீரனுடைய சிவந்த கண்களும் தாக்கணங்கு அணையவள் தனத்தில் தைத்தவே. ஏனென்றால் இயல்பாக பெண்கள் பார்ப்பது ஆண்களுடைய தோளை, ஆனால் இயல்பாக ஆண்கள் பார்ப்பது பெண்களுடைய மார்பகத்தை. ஆகையினாலே அந்த சீதை எப்படிப்பட்டு எப்படி இருந்தாலும் தாக்கணங்கு அணையவள் என்கிறான். இது திருக்குறளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி என்பதை நாம் அறிவோம். ஆக வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? நோக்கினாள், நோக்கு எதிர் நோக்குதல், தாக்கு அணங்கு தானை கொண்டு அன்னதுடைத்துன்னு சொல்லுவார். ஆக அந்த பார்வைக்கு மறுபார்வை பார்ப்பது, அதாவது அச்சுறுத்துகின்ற அந்த அணங்கு இருக்கிறதே பெண் தெய்வம், அது ஒரு தன்னுடைய சேனையோடு வந்து தாக்கினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்று வள்ளுவர் சொன்னார். அந்த சொல்லாட்சியை அப்படியே இங்கே கையாளுகிறார் கம்பர். ஆகிய விக்கிய கனைகழல் வீரன் செங்கனும் தாக்கணங்கு அணையவள் தனத்தில் தைத்தவே. ஆக ராமனுடைய அந்த சிவந்த பார்வையானது, கண்ணுடைய பார்வையானது அந்த சீதா பிராட்டியினுடைய மார்பகத்திலே சென்று தைத்தது. அது அங்கே வேல் தோளிலே தைக்க இவன் கண் தனத்தில் தைத்தது என்று சொல்லி அங்கே வர்ணிக்கின்றார். அடுத்து 37வது பாடலும் அற்புதமான பாடல். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவரதம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர். மிக அருமையான பாடல். அதாவது அந்த இருவரும் அந்த அதாவது இயற்கை புணர்ச்சி இடந்தரைப்பாடு என்றெல்லாம் சங்க இலக்கியத்தில் பேசுவார்கள். அதாவது இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒன்று நோய் நோக்கு, மற்ற அதற்கு நோய்க்கு மருந்து என்றெல்லாம் கூட வள்ளுவர் சொல்லுவார். அந்த இயற்கை புணர்ச்சி தன்மையை வள்ளுவன் சங்க இலக்கியத்தில் இருந்து அப்படியே வடித்து எடுத்தமையினாலே இங்கே முதநூல் ஆசிரியர் சொல்லாத செய்திகளை இங்கே கம்பர் நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு அகச்சுவைபட சொல்லியிருக்கிறார் என்பதை பலரும் சொல்லுவார்கள். அதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆகையினாலே பருகிய நோக்கு எனும் பாசம், பாசம் என்றால் கயிறு என்று பொருள், கயிறு என்று பொருள். ஆக பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து தம்முள் ஒருவர் அழகை ஒருவர் விழுங்கிய கண் பார்வை என்று சொல்லக்கூடிய கயிற்றினாலே கட்டி. ஆக ராமனுடைய கண் ஒரு கயிற்றின் ஒரு பக்கமாகவும் சீதையினுடைய கண் ஒரு கயிற்றின் ஒரு பக்கமாகவும் இருந்து ஒன்றோடு ஒன்று இழுத்து பிணைத்தன என்று சொல்லுகிறார். பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து. ஆக ராமனும் சீதையும் ஒருவர் மற்றொருவர் அழகை கண்பார்வை என்று சொல்லக்கூடிய கயிற்றினாலே கட்டி ஒருவரை ஒருதவரதம் உள்ளம் ஈர்த்தரால், ஒருவரை மற்றொருவர் அந்த உள்ளம் இழுப்பதனாலே. ஆக கண்கள் இரண்டும் அங்கே கட்டி இழுத்தன. அடுத்து அவை இரண்டும் கட்டி இழுத்தவுடனே அவர்களுடைய மனமும் ஒத்து இருந்தது. ஆக ஒருவருடைய மனம் மற்றொருவர் மனத்தை கவர்ந்தது. ஆக காந்தமும் இரும்பும் கவ்விக்கொண்டது போல இங்கே இருவர் கண்களும் இணைந்தன. ஆகையினாலே வரிசிலை அண்ணலும்.
ஆக அண்ணல் என்றால் ஆண்களிலே பேரழகு உடையவனாகிய, அதாவது வரிசிலை என்று சொன்னால் வில்லேந்திய ஆண்களில் சிறந்த பேரழகு உடையவனாகிய அந்த ராமனுடைய அவனுடைய கண்ணும், வாழ்கண் நங்கையும் என்றால் ஒளிபொருந்திய கண்ணை உடைய சீதையும் என்னாயிற்று? இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். ஒருவர் மனத்தை ஒருவர் மாறிப்புகுந்து அடைந்தார்கள். ஆக சீதையின் முழு வடிவமும் இங்கே ராமனுடைய உள்ளத்துக்குள்ளே பதிந்தது. ராமனுடைய முழு வடிவமும் அங்கே சீதையினுடைய உள்ளத்திலே படிந்தது. அதாவது தற்காலத்திலே சொல்வதென்றால், ஒரு நிழற்படம் எடுப்பவர் எப்படி அந்த, அதாவது அந்த ஒளிப்பட கருவியை வைத்து அவர் எடுக்கும் பொழுது எப்படி அந்த காட்சியை பதிவு செய்வாரோ, அதுபோல சீதையினுடைய உள்ளம் ராமனுடைய உள்ளத்தை பதிவு, அத ராமனுடைய வடிவழகை பதிவு செய்து கொண்டது. அதுபோல ராமனுடைய உள்ளம் சீதையினுடைய வடிவழகை பதிவு செய்து கொண்டது. ஆக இவன் உள்ளத்திலே சீதையும் அவள் உள்ளத்திலே ராமனும் மாறி சென்று விட்டார்கள். ஆக ராமன் சீதையாகவே மாறினான், சீதை ராமனாகவே மாறினாள் என்று சொன்னால், அவர்கள் ஏற்கனவே ஒன்றாக இருந்தவர்கள்தானே. அதையும் கம்பன் மிக அருமையாக சொல்லுகிறார் 38வது பாடலிலே. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? என்ன அழகு பாருங்கள். ஏற்கனவே அவர்கள் திருப்பார்கடலிலே ஒன்றாக இருந்தவர்கள். ஆக கருங்கடல் பள்ளியில் என்றால் அங்கே திருப்பார்கடலிலே ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பின் மத்தையிலே ஒன்றாக கலந்திருந்தவர்கள் இப்பொழுது ராமனாகவும் சீதையாகவும் பிரிந்து வந்திருக்கிறார்கள். அப்படி பிரிந்தவர்கள் மீண்டும் அங்கே கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றால் அங்கே பேச தோன்றுமா? ஆக என்ன இரவு என்ன பேச்சு வராது. ஆக வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவன் சொல்லுவானே, அந்த செய்திதான் இங்கே. மருங்கிலா நங்கையும் என்றால் இடை என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகான சிறுத்த இடையுடையவளாகிய சீதையும், வசையில் ஐயனும் குற்றமில்லாத ராமனும், ஒருங்கிய இரண்டு உயிர்க்கு இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். ஆக உடல்தான் இரண்டே தவிர உயிர் ஒன்றாக மாறிப்போய்விட்டது. ஆகையினாலே இப்பொழுது ராமனுக்கு உயிர் சீதை, சீதைக்கு உயிர் ராமன். ஆக உயிர் ஒன்று, உடல்தான் அங்கே பெண்ணுடலாகவும் ஆணுடலாகவும் நிற்கிறது. காரணம், ஏற்கனவே இவர்கள் கலந்து மகிழ்ந்தவர்கள் இப்பொழுது பிரிவிலே இருக்கிறார்கள். இப்படி பிரிந்தவர்கள் மீண்டும் கூடும் பொழுது பேச தோன்றாது. ஆகையினால மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஐயனார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் பேசல் வேண்டுமோ என்று கம்பர் முடிக்கின்றார். ஆக இந்த பாடல்களையெல்லாம் நாம் அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பதிவை கேட்கின்ற அத்துணை தமிழ் உள்ளங்களும் இந்த பாடல்களை அப்படியே மனப்பாடம் செய்து இந்த தமிழ் இன்பத்தை நீங்கள் சுவைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தமிழ் இன்பம் எப்படிப்பட்டது என்பதை பாரதிதாசன் சொல்லுவார். கேட்டிடில் காதுக்கின்பம், கிளந்திடில் நாவுக்கின்பம், ஊட்டிடில் உணர்வுக்கின்பம், உணர்ந்திடில் உளத்துக்கின்பம், பாட்டு உரைநடையில் செல்லும் பைந்தமிழ் பாவாய், நீதான் வீட்டிலா இன்பமானால் விரும்பிடார் யார்தான் சொல்லாய் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட இன்பத்தை நீங்கள் இந்த கவிதையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.